ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு எப்படி தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு சில டைம்லாம் ரொம்ப சப்புன்னு இருக்கும், அப்படிலாட்டி புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. நான் சொன்ன அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான தக்காளி தொக்கு சூப்பராக கிடைக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாத்து கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் இதுமாரி 4 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, அப்போ தாங்க தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இடித்து சேர்த்துக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் வந்து நல்லா வாசனைக்காக சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப பெரிய பீஸாக போட்டோம்னா பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது மட்டும் இல்லாமல் தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா பழுத்த பழமாக 6 தக்காளி கிட்ட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கறதுனால தக்காளியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. இந்த தக்காளி தொக்கு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே ரெடி பண்ணிக்கலாங்க. எதுக்குமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கவே தேவையில்லை, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு வந்து சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்க்கும்போது தக்காளி வெங்காயம் எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ஹைப்ரிட் தக்காளினாலே கொஞ்சம் தோல் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தக்காளி தொக்குனாலே கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த தோல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி தொக்கு வந்து ரெடியானதும் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் காலையில் இந்த தக்காளி தொக்கு ரொம்ப அதிகமாக வச்சுட்டாலும் மதியம் நைட்டு இதுமாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, கெட்டே போகாது. ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அளவுகளோட தக்காளி தொக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.